ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ரஹ்மான் கேமிங். இங்கே நீங்கள் இந்த வீடியோவில் ஏன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹலோ நெய்பர் ஆக்ட் ஒன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிட்ட சரியும் பாருங்கள், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ கேம் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தாடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணாமல் லைக் பண்ணாதான் லைக் பண்ணிட்டு போகிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ ஆக்ட் ஒன் அப்படின்னு ஒரு பாலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காட்டுறாங்க மக்களே. ஸோ இன்னும் பால் காட்டுறாங்க, ஒரு கால் ஓடி வருது, ஓடி வராங்க ஒருத்தன், ஆக திரும்பி அந்த பால் காட்டுறாங்க. நல்லா இருக்கே அந்த பால். சரி ஓகே. ஸோ இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரக்டரு. ஸோ இவனாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடப்போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக ஓடி போக போகிறோம், டக்குன்னு ஓடி அந்த பாலை பிடிக்கணும். ஸோ ஹலோ நெய்பர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதிர்த்த வீட்டு பையன் எதிர்த்த வீட்டு அங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டைப்பாக நடந்துப்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ எதுக்கு இவனுக்கு இந்த வேண்டாத வேலை? ஏன் எப்படி போனால் இவனுக்கு என்ன, எதிர்த்த வீட்டுக்காரர் என்னமோ பண்ணிட்டு போகிறான், இவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை பார்த்தீங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ காட்டுறாங்க. ஸோ எங்கே அங்கே இருக்கா பாருங்க, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் நாய்க்கு வந்துட்டுமா, எதிர்த்த வீட்டு மாமா ஓகேவா. இந்த மாமா அங்கிள் வந்து என்னமோ பண்ணுறான்னு, ஸோ பண்ணுறான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து கண்டுபிடி வரோம். டே எத்த வீட்டு மாமா அங்கிள், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இன்னி நான் அது புகைப்படமாக எடுத்து வெளியவே காட்ட போகிறேன்டா, பார்த்துக்கலான்டா, நீ என்ன ஒழிச்சு வைக்கிறேன் நானும் பார்க்குறேன்டா. ஸோ இங்கே பார்த்தீங்களா பார்த்துட்டா, என்னங்க நவுறமுள்ளங்க ஐயோ பிடிச்சி தூக்கிப்பட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சாவியை பூட்டி வச்சுட்டு அங்கே இங்கே வந்து வைக்கிறான், இந்த டேபிளில் வைக்கிறான். ஸோ இந்த டேபிள் எங்கே இருக்குது, இந்த ரூம் எங்கே இருக்குன்னா அவன் வீட்டு மேலே இருக்குது. ஸோ ஆக்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சாவியை எடுத்து ஒரு ரூமுக்குள்ளே போகணுங்க. ஸோ அதுதாங்க ஆக்ட் ஒன்னோட கதை. ஸோ ஆக்ட் ஒன்னோட கதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சாவி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வீடு, என் வீட்டில் வந்து ஏதாவது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஸோ டக்கு டக்குன்னு போய் பார்க்கலாங்க, ஏன்னா டைம் இல்லை, டக்கு டக்குன்னு முடிச்சாகணும். ஸோ ஓகே, ஏதோ இருக்கடா ஏதோ இருக்கடா, என்னங்க என் வீட்டில் ஒன்றுமே இல்லை, இது என்னோடய வீடானே எனக்கு இதில் விட்டா இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இங்கே அவன் இருக்கானு தெரியே. சரி ஓகே, இப்போ பின்னாடி சைடு போயிடலாம். ஸோ பின்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அட்டைப்பெட்டி பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு மேலே ஏறணுங்க. ஸோ வீட்டுக்கு மேலே ஏறணும். ஸோ அதுதான் ஏறுறது தான் கஷ்டம்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வந்து ப்ராக்டிஸ் மோட்லேயே அதுவே ஒரு 10-18 ட்ரை போயிடுச்சுங்க இது பாக்ஸ் மேலே ஏறுறதுக்கு. இங்கே பாருங்கள், இதுக்கு இந்த படிக்கட்டுக்கே இந்த ஏணிக்கு மேலேயே ஏற முடியல என்னால், டக்குன்னு ஏறுற எப்பாடி, ஐயோ ஐயோ அங்கிள் வந்துட்டாங்க, ஐயோ மாமா வந்துடாதரா, அதனால் மேலே ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் மேலே ஏறி பிடிச்சிட்டாங்க, ஐயோ எப்படி இது மேலே ஏற மாட்டானே. சரி பரவாயில்ல, இப்போ அவன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டக்கு டக்குன்னு ஏறி மேலே போயிடலாம். ஸோ டக்கு டக்குன்னு ஏறலாம்ப்பா. ஓகே டக்குன்னு ஏறு டக்குன்னு ஏறு அப்பா. இன்னொன்று அவ்வளோதாங்க வெயிட் பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே குதிச்சிடலாம். ஸோ ஓகே குதிச்சாச்சு, நல்ல வேலைங்க ஃபஸ்ட் ஸ்டைலே மேலே ஏறிட்டேன். ஸோ இது ஏறுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து அங்கே குதிக்கணும், கீழே விழுவாமல் குதிக்கணும், அப்பா நல்ல வேலைங்க குதிச்சாச்சுங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி பேஸ்டு கேம்ஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி பேஸ்டு கேம்ஸ் போடலாம். ஸோ ஓகே அப்படின்னா ஸ்டோரி பேஸ்டு கேம் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லிவர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா இழுத்து விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அட்டைப்பெட்டி எடுத்து வச்சிக்கலாம் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங் எடுத்துக்கிட்டால் இங்கேருந்து ஒரு ரூம் இருக்குங்க. ஸோ இந்த ரூம் இருக்கும். ஸோ இது இந்த அட்டைப்பெட்டி மேலே ஏறி இதுக்குள்ளே போகணும். நான் உள்ளே போக மாட்டேது, டேய் உள்ளே போடா, டே டே டேய் உள்ளே போடா, ஏன்டா இப்படி என்னை தொல்லைப்படுத்துகிற, உள்ளே போடாடேய் டக்குன்னு. ஆ இந்த ட்ரெயினில் உள்ளே போகலன்னு அவனை அவ்வளோதான். டேய் என்னங்க இது, என்னங்க இங்கே விழுந்துட்டங்க, என்னங்க இது, ஆஹா எங்கே இதுங்க, படிக்கட்டில் ஒன்று விழுந்துட்டங்க. சரி ஓகே, இப்போ இந்த ட்ரெயினில் போகலாம் டக்குன்னு போ, ஐயோ என்னங்க இது உள்ளே போக மாட்டுது,
ஏ டக்குன்னு போடா தம்பி, ப்ளீஸ்ரா தம்பி, ப்ளீஸ்ரா, ஆக்ட் ஒன்று முடிச்சாகணும்டா, வீடியோ லென்த்தாக போகாதரா, ப்ளீஸ்ரா, டக்குன்னு போனுங்க டாய் போடா. அப்போ ஒரு வழியாக போயாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கீ இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கார் கீ, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்கை வச்சிருக்கிற கார் கீ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோல்டன் கீ இருக்கும், இந்த கோல்டன் கீ யூஸ் ஆகும். ஸோ இந்த கோல்டன் கீ எதுக்குன்னா இந்த கதவை திறக்கிறதுக்கு தாங்க. ஸோ ஓகே, இந்த கதவை திறந்துட்டு ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே வெளியே ஒரு குதி குதிச்சுட்டு, ஓகே வெளியே இங்கே குதிச்சிட்டோமா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து குதிச்சிடலாம். ஸோ குதிச்சுட்டு நேரம் ஓடலாம் ஓடலாம் ஓடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் கீ இருக்கு இல்லையா, ஸோ கார் கீ எடுத்து பின்னாடி ரெடி கீ திறக்கணும். ஸோ அதை திறந்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இது மேக்னெட் இருக்கும், சரியா? ஸோ மேக்னெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸு, செம்ம யூஸு, மேக்னெட்டு தான் மெயினாக யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துட்டான். ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்கை அப்படி தூக்கி போட்டுடணும். அதுக்கப்புறம் அந்த சாவியவையும் தூக்கி போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு ஓடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருக்கும். ஸோ இந்த ஜன்னலில் அப்படியே குதித்து அந்த இது மேக்னெட் கொடுத்தா ஃபஸ்ட்டு குரோபார் வரும். அந்த குரோபார் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று வரும், அந்த கம்பி மாதிரி ஒன்று வருங்க. ஸோ அந்த கம்பி தாங்க தேவை நமக்கு. டக்குன்னு அந்த கம்பியை திறந்துடலாம். அப்பா இங்கே பாருங்கள், கம்பி வந்துருச்சா? ஸோ இப்போ இந்த கம்பியை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கம்பியை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ இந்த கம்பிலாம் எடுத்தோம்ல, ஸோ அந்த இடம்தான். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். இதுக்குள்ளே இடம் ரூம் இருக்குது இல்லைங்க, இதுக்குள்ளே இல்லைங்க, இந்த ரூம் தாங்க, இந்த ரூம் தாங்க. இதை சரண்டி எடுத்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஒன்று உள்ளே மாட்டி வச்சுருப்பான், மேலே மாட்டி வச்சுருப்பான், சரியா? ஸோ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தான், இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கணும். ஸோ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கதவு கதவு டக்குன்னு தரலாம். டக்குன்னு கதவு திறந்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளில போயிடலாம். ஸோ டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு டக்கு 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 டக்குன்னு பின்னாடி போய் பின்னாடி சைடு ஓடிடணும். ஸோ பின்னாடி சைடு ஓடிட்டு இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏணி மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பான் இந்த இடத்துல. ஸோ இதை திறக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ, இது பேர் ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லையே, வேறு என்னமோ சொல்லுவாங்களே, என்னமோ ஒன்று தெரில. ஸோ ஏறி இந்த பிளாங்க்ஸ் மேலே அப்படியே போகணும். இந்த பிளாங்க் மேலேயே அப்படியே போயிட்டு, ஸோ அந்த பிளாங்க் மேலே அப்படியே போயிட்டு இங்கே கீழே வந்து இந்த ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூமில் இந்த ரூமுக்கு கீழே வந்துட்டோம்னா இந்த இடத்துல தாங்க அவன் சாவி அங்கே வச்சுருக்கான் பாருங்கள், இதுதாங்க அந்த சாவி, சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாவி. டக்குன்னு எறா, எப்பா டே எறா, டே எடண்டா, டக்குன்னு எடுத்தாச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூபிக்ஸ் கியூப் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கதவு ஜன்னல் உடைக்கிறதுக்கு யூஸ் ஆகலாம் ஆகும். ஸோ இந்த ரூபிக்ஸ் கியூப் எடுக்கலாமா? நம்ம என்னால் எடுக்க முடில, நாங்கள் இது எடுக்க முடில, டக்குன்னு இது போட்டு எடுக்கலாம். ஆ ஓகே சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூபிக்ஸ் கியூப் வச்சு இந்த ஜன்னல் உடைக்க முடியுதா? நாங்கள் உடைக்க முடியலங்க, இன்னொரு தடவை எடுத்து உடச்சி பார்ப்போமா? ஸோ டக்குன்னு உட, இன்னொன்று நாங்கள் இது உடைக்க முடிலங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு உடச்சிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த கீ வேறு கீழே உழுவுதே, டே டக்குன்னு இந்த ஸ்க்ரூ ட்ரைவரா? ஸ்க்ரூ ட்ரைவர் என்னான்னு தெரில சரியா, நான் தப்பாக சொன்னிருந்தேன், நான் மன்னிச்சிருங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே விழுந்தாச்சு. ஸோ இதில் தாங்க கான்செப்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கீ எடுத்தாச்சு. ஸோ ரெட் கீ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னமும் அந்த டோர் ஒன்று இருக்கும், பூட்டி வச்சுருப்பாங்க, அது போனோம். ஸோ இப்போ திறந்துடலாம். இந்த இன்னும் அங்கே சாத்தி வச்சுருக்குறாங்க. ஸோ அங்கே சத்தம் வருதுங்க, அங்கே வந்துட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. ஐயோ நாங்கள் பிடிச்சிட்டாங்க, சரி பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகே, ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்னங்க இது கருப்பாக வருது, எங்க என்னங்க இடம் இது, எங்க என்ன இடங்க இது, சரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம், என்னன்னு தெரியலையே இது, சரி பார்ப்போம் போவோம் அப்படியே, சரி போவோம். எங்கே இந்த பக்கம் ரூம்லாம் ஒன்று இருக்குது, என்ன இடம் தெரியலையே இது, என்ன இடம், சரி இங்கே கதவு இருக்குது, இந்த கதவை திறந்து பார்ப்போம். ஸோ டக்குன்னு போயிட்டு இந்த கதவை திறந்து பார்ப்போம். இங்கே கதவு மெதுவாக திறக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோடிங் ஆகுது. இந்த லோடிங் ஆனால் லோடிங் ஆகுது, ஆஹா இங்கே பார்த்தீங்களா வீடு வந்துருச்சுங்க, வீடு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்கு 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 டக்குன்னு போகலாம்.
டக்கு டக்குன்னு போயிட்டு அந்த கதவை திறந்து உள்ளே வந்து என்ன தான் ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏழே எங்களே இந்த கதவை காணோம், கதவைங்களே, ஏய் கதவைங்கடா, அப்படியே கதவைங்கடா, எங்கெங்க இந்த சைடும் இல்லைங்க, இங்கே கதவு எங்கெங்கே இருக்குது, எங்கே இருக்குது கதவு, ஆ இங்கே இருக்குதுங்க. ஓகே இப்போ டக்குன்னு திறந்து உள்ளே போயிடலாம். ஸோ இதெல்லாம் கட்சினா என்னங்க இது? ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே வந்தாச்சு. ஸோ சரி இங்கே படிக்கட்டு மாதிரி ஒன்று இருக்குது, டக்கு டக்குன்னு போயிடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரியுமா கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன், வாஷிங் மிஷின் திறந்தால் உள்ளே ஒரு ரூமு, அதுக்கப்புறம் இங்கே திறந்தால் இங்கே ஒரு ரூமு, இல்லை என்னாலே இது. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பெயிண்டிங் தான் இன்னொரு ரூமு, என்னங்க இங்கே சிவில் இன்ஜினியராங்க இவ்வளோ இது மாதிரி பண்ணி வச்சுருக்கிறான். ஸோ ஓகே இந்த இடத்துல நிற்கக்கூடாது, இங்கே ஒரு லிவர் இருக்கா, ஸோ அந்த லிவர் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு ஓடணும், ஏன்னா வந்து நிற்கவே கூடாது, நின்னா அந்த மூக்கை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருவான். ஸோ டக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட், அதுக்கப்புறம் ஒரு ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க. ஸ்ட்ரைட்டாக வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு லிவர் இருக்கும். ஸோ ஓகேவா இங்கே வந்து ஒரு லிவர் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா லிவரை வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கிடணும், டக்குன்னு தூக்கணும். ஓகே இப்போ லிவரை தூக்கிட்டோன்னு வைங்களேன், தூக்கிட்டால் இங்கே சேர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த சேரை எடுத்துட்டு இந்த லிவரை வந்து ஃபஸ்ட்டு ஒன்று தூக்கி விட்டுருங்க. ஓகேவா இந்த லிவரை தூக்கி விட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கதவு இருக்கு இல்லையா, இந்த கதவை திறக்க முடியுமா? ஆ ஓகே திறந்துருச்சு. ஸோ இந்த கதவை திறந்துட்டு இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இப்படி கட்டி வச்சுருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளே போயிடணும், எங்கே இல்லை போக முடியல, போயிடுங்க. ஸோ போயிட்டு இருந்தால் பண்ணணும்னா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு போகணும், அந்த ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆப்போசிட் சைடு போகணும், அந்த நடுவில் அந்த ஃபென்ஸு போட்டு வச்சுருக்காங்கல்ல, ஸோ இதுக்குள்ளே போங்க சொல்கிறது கேளுங்க. ஆ ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த கரண்ட்டு அந்த ஃபென்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபென்ஸுக்கு அந்த சைடு போயிட்டு அங்கே ஒரு மிஷின் மாதிரி இருக்கு இல்லைங்க, அந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணணும். ஸோ அந்த பட்டன் அழுத்தணும். ஸோ அதுக்கு முதல்ல இந்த சேரை எடுத்து ஸ்ட்ரைட்டாக இப்படி நிற்க வைக்கணுங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்படி நிற்க வைக்கணும். ஸோ நிற்க வச்சுட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சேர் மேலே என்னங்க இது குதிக்க முடியலங்க, டக்குன்னு குதிக்கணுங்க இல்லாட்டி அவன் மூக்க வந்துடுவாங்க. ஓகே இப்போ குதிச்சாச்சு. ஸோ நேராக இந்த பாக்ஸ் மேலே ஏறி இதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஏறணும். ஸோ ஏறிட்டு இப்போ டக்குன்னு போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த மிஷினை ஆஃப் பண்ணி விட்டோன்னா இந்த சைடு ஒரு வழி இருக்கும் அந்த மாதிரி. இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த எப்படி வந்தோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்தும் மேலே ஏறிடணும். இப்படியே மேலே ஏறிட்டு இப்போ மேலே ஏறிட்டோமா, ஸோ இப்போ டக்குன்னு போய் இப்போ இந்த சைடு வந்து இந்த கதவு திறந்தால் அந்த இடத்துல க்ரீன் கலர் லைட் எறியுது பாருங்கள், அது திறந்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கட்டு என்னங்க இவன் வந்துட்டாங்க என்னங்க, ஓகே இவன் நம்ம பிடிக்க போகிறான், சர்ப்ரைஸ் அவனு கேட்டு பிடிக்க போகிறான். ஸோ பார்த்திங்கன்னா நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ இந்த போகிற வழியிலே போவாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கதவு இருக்குது. ஸோ ஓகே கதவு இருக்குது, டக்கு டக்கு இருக்குது, ஏ கதவு திறந்த என்னங்க மூணு பூட்டு போட்டிருக்குங்க, ஐயோ கட்சின்னு போலையே என்னங்க ஆக்ட் டூ அது கூட வந்துடுச்சு. சரி ஓகே ஓகே ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் டூவாக வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட நீந்த வீடியோ முடிக்கிறது அது ஒரு நல்ல வீடியோ சொல்லிக்கிறேன். அது ஒரு உங்களை பண்ணது வீடியோ பெறுவது உங்கள் ரஹ்மான் கேமிங் பை.